அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து பல்லுறுப்புக்கோவையினுடைய திட்ட வடிவம். 9th மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் இந்த பல்லுறுப்புக்கோவையை அதன் எக்ஸின் அடுக்கை பொறுத்து இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுத இயலும். இது வந்து பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம். பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம்னா என்னென்னா, ஒரு கொடுக்கப்பட்ட கோவையை அதன் அடுக்கை பொறுத்து இறங்கு வரிசை. அடுக்கு தான் பார்க்கணும், கெழுக்கில் பார்க்கக்கூடாது. இது அடுக்கு என்ன, 4, 3, 2, 1 இந்த மாதிரி இறங்கு வரிசை அல்லது ஏறு வரிசை. இதை அப்படியே தலைகளாக எழுதுகிறேன். இந்த மாதிரி வர்றப்போ இதை வந்து திட்ட வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திட்ட வடிவம்னா என்ன, கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவையை அதன் அடுக்கை பொறுத்து இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுத இயலுமானால் அது வந்து திட்ட வடிவம்னு சொல்லி. ஸோ செயல்பாடு 2, ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய திட்ட வடிவம் எழுதணும். இப்போ இது வந்து மாறி மாறி இருக்குது. அப்போ இதனுடைய ஹையஸ்ட் அடுக்கு, மிக உயர்ந்த அடுக்கு எது, 4. அடுத்தது இங்கே மாறி 3வது உறுப்பாக எழுதக்கூடாது, அப்படி வரக்கூடாது. அதை 2வது உறுப்பு கொண்டு வந்துட்டேன். இங்கே உறுப்புகள் இல்லை, ஏன்னா அடுத்த அடுக்கு வந்து 4, அடுத்தது 3, அடுத்தது 2 இல்லை, நம்ம 0m² அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்தது 1, அடுத்தது அடுக்கற்றது. இது அடுக்கற்றது அப்படின்னு இல்லை, இது m^0 எழுதலாம். பட் யூஸ்ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரியெல்லாம் எழுதுறது கிடையாது, அந்த மாறிலேயே அப்படியே தனியாக எழுதிக்கிறோம். ஸோ இது திட்ட வடிவத்தில் எழுதும். இப்போ இதை திட்ட வடிவத்தில் எழுதணும். திட்ட வடிவத்தில் எழுதணும்னா எது ஹையஸ்ட்டு, இங்கே y³ இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். இல்லை இங்கே இந்த இதை வந்து ஃபஸ்ட் எழுதிடணும். அடுத்தது 2, அடுத்தது 1, அடுத்தது இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை எழுதிக்கணும். ஸோ இது வந்து இறங்கு வரிசை. இறங்கு வரிசைன்னா பெரிய அடுக்குலேருந்து சின்ன அடுக்காக அப்படியே கொண்டு வருது. ஏறு வரிசைன்னா சின்னதுலேருந்து பெருசு. இதில் கெழுக்களை பார்க்கக்கூடாது, அடுக்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த அடுக்கு பவர், இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. ஸோ இதை ஃபஸ்ட் எழுது. அடுத்தது பவர் 4, 4 அடுக்கு. அடுத்தது 3வது அடுக்கு இல்லை, அங்கே 0 போட்டுக்கிறோம். அடுத்தது 2 அடுக்கு, அடுத்தது 1வது அடுக்கும் இல்லை, அப்போ அதுக்கும் நம்ம என்ன போட்டுக்கிறோம், 0p^1. அடுத்தது கடைசியில் கான்ஸ்டன்ட் டேர்ம் -7. இந்த பல்லுறுப்பு கோவையின் படி, டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னா, இப்போது ஒரு மாறியில் அமைந்த, அது என்னது ஒரு மாறியில், ஒரு மாறியில்னால் மாறி வந்து 1. அப்போ எக்ஸு, எக்ஸ்ட்ரா எடுக்கணும்ட்டு இல்லை, ஒய் எடுக்கலாம் அல்லது இஜெட் எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்பு கோவையின் மாறியின் மிக உயர்ந்த அடுக்கு. இப்போ இது 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 பாரு, இங்கே எக்ஸுங்கிற மாறி, இதனுடைய அடுக்கு 7, இதனுடைய அடுக்கு 5. அப்போ மிக உயர்ந்த அடுக்கு எது, 7. அப்போ இந்த பல்லுறுப்பு கோவையின் அடுக்கு 7 அப்படின்னு சொல்லி எழுதணும். சப்போஸ் இரு மாறிகளை கொண்டது, இரு மாறிகளை கொண்டது அப்படின்னா, இப்போ இங்கே உதாரணத்துக்கு x, y, 2 எடுத்துருக்குறேன். இது கூடுதல் வந்து கண்டறியப்படும், அடுக்குகளின் கூடுதல். இப்போ இந்த மாதிரி இருக்குது, x, y² இப்படி இருந்தால் இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 1. ஸோ 1, 2 கூட்டினா 3. ஸோ இதனுடைய அடுக்கு 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து கணக்குகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு 3.1, இந்த கொடுக்கப்பட்ட கணக்கில் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கு, ஒவ்வொரு உறுப்பின் படியையும் காண்க. அப்போ இதனுடைய படி வந்து, இப்போ இதை தனியாக எழுதிக்கிறேன், இந்த அடுக்கு தலைமையில் இருக்கிற கூட்டு, இங்கே 1, இங்கே 8. ஸோ 1 + 8 = 9. இங்கே அடுத்தது பாரு, இதனுடைய அடுக்கு 2, இதனுடைய அடுக்கு 3, இதனுடைய அடுக்கு 2, இதை கூட்டினா 7. அடுத்தது இதனுடைய அடுக்கு 1, இதனுடைய அடுக்கு 1. இப்படி ஏபின்னு இருந்தால் இதனுடைய அடுக்கு என்னென்னு வச்சுக்கணும், 1னு வச்சுட்டு இந்த 2 கூட்டினா என்ன வரும், 2. அடுத்தது இங்கே 2, இங்கே 1. ஸோ 3. ஸோ தனித்தனி உறுப்புகளினுடைய அந்த படி வந்து எழுதிட்டோம். இதில் ஒட்டு மொத்தமாக எது பெருசு, இந்த 9 தான் பெருசு. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த பல்லுறுப்பு கோவையினுடைய படி 9, அதாவது மிக உயர்ந்த படியை கொண்ட உறுப்பின் படி தான் அந்த பல்லுறுப்பு கோவையினுடைய படி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் பாலினாமியல், ஒரு சிறப்பான பாலினாமியல்னா எல்லாமே 0 வருதா, எல்லாமே 0 வந்தால் இது 0 பாலினாமியல், பூஜ்ய பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லணும். இதனுடைய படி வரையறுக்கப்படவில்லை, 1 மார்க்கில் வரலாம். ஒரு பூஜ்ய பல்லுறுப்பு கோவைக்கு படி வந்து இல்லை. இங்கே 3 அடுக்கு 3னு பார்த்துட்டு 3னு போடக்கூடாது,
பூஜ்ய பல்லுறுப்புக்கோவைக்கு படி வந்து வரையறுக்க இயலாது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது பல்லுறுப்புக்கோவையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். ஓர் உறுப்பு கோவை, ஒரே ஒரு உறுப்பை கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஓர் உறுப்பு கோவை. இங்கே ஐந்து, ஐந்துங்கிறது மாறிலி இல்லையா, ஸோ மாறிலி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இங்கே தனி, இங்கே கமா போட்டிருக்கு, ஸோ இந்த தனித்தனியாக இருக்கிறத ஓர் உறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு மேலே ரொம்ப சொன்னால் அது கன்ஃபியூஸ் ஆயிரும். அடுத்து ஈருறுப்பு கோவைனா ரெண்டு ரெண்டு இருக்கும், அந்த ரெண்டு அதாவது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே கமா போட்டு எழுதியிருக்கு, இது வந்து எடுத்துக்காட்டு. அடுத்து மூ உறுப்புனா எத்தனை இருக்கணும், மூன்று மூன்று இருக்கணும். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சொத்து மொத்தம் மூணு இருக்குது. ஸோ மூ உறுப்பு கோவைனா மூன்று உறுப்புகள், ஈருறுப்பு கோவைனா இரண்டு உறுப்புகள், ஓர் உறுப்பு கோவைனா ஒரு உறுப்புகள். ஸோ படியின் அடிப்படையில் ஓர் உறுப்பு, இப்போ சாரி பல்லுறுப்பு கோவை, இது வந்து மாறிலி பல்லுறுப்பு கோவை. இப்போ தான் சொன்னோம் இந்த ஐந்து அப்படிங்கிறது ஓர் உறுப்பு கோவை, இங்கே மாறிலி நம்பர் மட்டும் வருது அப்படிங்கிறதுனால இது மாறிலி பல்லுறுப்பு கோவை. அடுத்தது இங்கே இதை வேணால் படித்துப்பாரு, பல்லுறுப்பு கோவையின் படி பூஜ்ஜியம் எனில் அது மாறிலி பல்லுறுப்பு கோவை. இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு உறுப்பை கொண்ட பல்லுறுப்பு கோவை, ஓர் உறுப்பு பல்லுறுப்பு கோவை. இந்த வார்த்தைகளை நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுக்க, நம்ம அடுக்க வச்சு சொல்லலை, எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு உறுப்பு இருந்தால் ஓர் உறுப்பு கோவை அப்படின்னு சொல்கிறோம். மாறிலி பல்லுறுப்பு கோவை அப்படின்னா அதுவும் ஓர் உறுப்பு பல்லுறுப்பு கோவை தான், ஆனால் எதன் அடிப்படையில் சொல்கிறோம், அந்த படியோட அடிப்படையில் சொல்கிறோம். படினா என்ன, இது தலை மேலே இருக்கிறது இல்லையா, எங்கள் பக்கத்தில் எழுதி இப்போ எழுதியிருக்கிறோம் பாரு. ஐந்து எப்படி எழுதலாம், அஞ்சு எக்ஸின் அடுக்கு ஜீரோ. ஏன் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு ஜீரோ அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். இது வந்து அஞ்சு இன்ட்டு ஜீரோன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா இங்கே ஜீரோ வர்றதுனால ஜீரோன்னு அர்த்தம் இல்லை, இது தவறு. இது வந்து அஞ்சு இன்ட்டு ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அஞ்சு இன்ட்டு ஒன்று என்ன, ஐந்து. ஸோ ஒரு எண்ணெய் பெருக்கல் ஒன்றுன்னு எழுதலாம், அந்த பெருக்கல் ஒன்றை எக்ஸின் அடுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இந்த மாதிரி அடுக்கை வைத்து எழுதப்படும் பொழுது அந்த கோவையை மாறிலி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும், ஓர் உறுப்பு பல்லுறுப்பு கோவைனா அடுக்கை நம்ம மீன் பண்ணுறதில்ல, மாறிலி பல்லுறுப்பு கோவைனா அடுக்கை மீன் பண்ணுறோம், அதில் மாறிலி மட்டும்தான் இருக்கும், அடுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது ஒருபடி பல்லுறுப்பு கோவைனா அடுக்கு வந்து ஒன்று, இதனுடைய அடுக்கு என்ன ஒன்று இருக்குது, அப்போ இது ஒருபடி பல்லுறுப்பு கோவை. ஆனால் இதே வந்து ஈருறுப்பு கோவைன்னு சொல்லலாம், இதோட வித்தியாசம் புரிஞ்சுக்க. இது வந்து படியின் அடிப்படையில் சொல்கிறப்போ ஒரு படி பல்லுறுப்பு கோவை, உறுப்புகளின் அடிப்படையில் சொல்கிறப்போ இது என்னன்னு சொல்லுவோம், ஈருறுப்பு கோவை. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஓருறுப்பு ஈருறுப்புங்கிறது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். பட்டு ஒருபடி பல்லுறுப்பு கோவை, மாறிலி பல்லுறுப்பு கோவை அப்படின்னா இந்த படியின் அடிப்படையில், படினா என்ன சொன்னேன், நம்ம இந்த மாறிலி மாறி மாறியினுடைய தலை மேலே பார்க்குறோம். எக்ஸ் அப்படின்னா இங்கே பார்க்குறோம், இங்கே ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இந்த இதெல்லாம் தான் படி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ படியின் அடிப்படையில் அமைந்தது ஒரு படி பல்லுறுப்பு கோவை. இருபடி பல்லுறுப்பு கோவைன்னா படி எத்தனை இருக்கும், ரெண்டு இருக்கும். இங்கே பாரு, இங்கே படி எத்தனை இருக்குது, ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு, இதனுடைய படி வந்து ரெண்டு. முப்படி பல்லுறுப்பு கோவைன்னா படி என்ன இருக்கும், மூன்று. ஸோ இதனுடைய படி மூன்று. ஸோ இது முப்படி பல்லுறுப்பு கோவை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, மூ உறுப்பு பல்லுறுப்பு கோவை இல்லையா. எஸ், படியின் அடிப்படையில் சொன்னாமல் உறுப்புகளின் அடிப்படையில் சொன்னால் மூ உறுப்பு பல்லுறுப்பு கோவை, படியின் அடிப்படையில் சொன்னோம்னா முப்படி பல்லுறுப்பு கோவை. இதுவும் அப்படி தான், இங்கே அடுக்கு என்னன்னு இருக்குது, முப்படி பல்லுறுப்பு கோவை. ஆனால் உறுப்புகளின் அடிப்படையில் சொன்னால் இதை ஓர் உறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், உறுப்புகளின் அடிப்படையில் இது வந்து என்னது, ஓர் உறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
அடுத்தது வந்து கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வகைப்படுத்துக. எத்தனை உறுப்பு? ஒன்று, ரெண்டு, மூணு. ஸோ மூன்று உறுப்பு, மூணு உறுப்பு கோவை. எத்தனை உறுப்பு? இரண்டு. ஈர் உறுப்பு கோவை. ஒரு உறுப்பு இருக்குது, ஓர் உறுப்பு கோவை. மூன்று உறுப்பு இருக்குது, மூன்று உறுப்பு கோவை. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு உறுப்புன்னு வேகமாக சொன்னோம். ஆனால் இந்த ரெண்டையும் கூட்டலாம் பாரு. கூட்டினா 15 m³. அப்படி கூட்டுறப்போ இங்கே வந்து 8 m³ ப்ளஸ் 7 m² அப்படின்னு இருந்ததுன்னா இதை கூட்டி நம்ம வந்து 15 m³ன்னு எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதுனா தவறு. இதனுடைய அடுக்குகள் சமமாக இருக்கணும். இப்படி இப்போ இது மூணு வருதுன்னு வை, அப்போ கூட்டலாம். வெவ்வேறு அடுக்குகளாக இருந்தால் கூட்ட இயலாது. ஸோ இதை நீ பார்த்துட்டு ஈருறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓர் உறுப்பு தான், ஏன்னா இதை கூட்ட இயலும். அடுத்தது பாரு, படியின் அடிப்படையில். இப்போ இவ்வளோ நேரம் உறுப்புகளின் அடிப்படையில் பார்த்தோம், அடுத்தது படியின் அடிப்படையில். இங்கே படியின் அடிப்படையில்னா படியை தான் நீ பார்க்கணும். இங்கே படி எவ்வளவு? ஒன்று. ஸோ ஒரு படி பல்லுறுப்பு கோவை. ஹையஸ்ட் படி என்னவோ அதை பார்க்கணும். இங்கே படி மூன்று. இங்கே படி ரெண்டு இருக்குது, அதை எடுக்கக்கூடாது. எது அதிகப்படியாக இருக்குதோ அதை தான் எடுக்கணும். ஸோ முப்படி பல்லுறுப்பு கோவை. இதனுடைய படி வந்து, இது என்ன நம்பர்? இது மாறிலி. அப்போ மாறிலியை நம்ம இப்படி எப்படி எழுதலாம்? இதை √7x^0 எழுதலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற எந்த நம்பரையுமே ∗1 அப்படின்னு சொல்லி போடலாம். ஒன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? x^0, பிகாஸ் x^0 எப்பொழுதுமே ஒன்று. அப்போ இதனுடைய அடுக்கு என்ன? ஜீரோ. அப்போ இதை உடனே என்னன்னு சொல்கிறோம்? மாறிலி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இது வந்து படி வந்து இரண்டு. ஸோ இருபடி பல்லுறுப்பு கோவை. இங்கே மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதை நீ கவனமாக வந்து பார்த்துக்கணும். இது ஓர் உறுப்பு கோவைன்னு சொல்லலாம், மாறிலி பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லலாம். இதில் அடுக்கின் அடிப்படையில் கூறும் பொழுது மாறிலி பல்லுறுப்பு கோவை, உறுப்புகளின் அடிப்படையில் கூறும் பொழுது ஓர் உறுப்பு கோவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.